ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன் கார்னர். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கீர் வெரைட்டி, கோதுமை பாயசம், புரோக்கன் வீட் கீர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், புரோக்கன் வீட். ஒன்றுக்கு மூணு தண்ணி விடணும் நம்ம. இது ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வச்சு. குக்கரில் 3 விசில் வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். குக்கரில் நல்லா 3 விசில்ஸ் வரணும். இப்போ வந்து நல்லா வெந்தாச்சு, 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். 1 கப்பு ரவைக்கு வந்து நம்ம 2 கப்பு வெல்லம் எடுக்கலாம். 2 கப்பு வெல்லம், 1 கப்பு வாட்டர் விடுறேன். இது இப்போ நல்லா மெல்ட் ஆகி 2 நிமிஷம் கொதிக்கட்டும். வெல்லம் வந்து எல்லாம் மெல்ட் ஆயாச்சு. 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த வெள்ளத்தில் இம்ப்யூரிட்டிஸ் இல்லை, அதனால நான் ஃபில்டர் பண்ணல. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சாச்சு, 5 மினிட்ஸாக இதில் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு இந்த ரவையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ரவையும் போட்டதுக்கப்புறமா நல்லா 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாயசம் வந்து நல்லா கொதித்து கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடணுமே. ஏலக்காவும் சுக்கும் கலந்து பொடித்த பவுடர் இது, இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதிலேயே வந்து 1 கப்பு ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன், கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம கீர் வந்து ரெடி ஆகிடுத்து, கேஸ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். பேனில் வந்து 1 ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். இதில் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா சவக்க வறுத்துக்கலாம் நம்ம. தேங்காயும் வறுத்து போடலாம், இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி திராட்சையும் வறுத்து போடலாம். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணியாச்சு நம்ம. இந்த வறுத்த தேங்காய் வந்து இப்போ நம்ம பாயசில் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து இந்த கீரில் நான் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம ப்ளெயினாக காய்ச்சி ஆறின பால் கூட இதில் விடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த கோதுமை பிரதமன் புரோக்கன் வீட்டு கீரை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கள். தேங்க்யூ.